பாக்குறாங்க. இந்த ஆண்டின் மிக சிறந்த புதுமுகம் நானா தான் இருக்க போறேன். சுவர் என் பேரு ஜானி. சரி சரி, ஜானி ஜூனியர். என்ன, எனக்கு இன்னொரு சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்புறமா வருவாரு. பாலச்சந்தர் என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஐ மீன் அவர்கள் கதைய உங்களுக்கு சொல்ல போறேன். யார் அந்த அவர்கள்? ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனா அந்த அவர்களுக்குள்ள மிகவும் முக்கியமானவர் அனு அவர்கள், நமது கதையின் நாயகி. ஜனசமுத்திரத்துக்கு மத்தியிலே அனு மட்டும் ஒரு தீவை போல் தனித்து நிற்கிறார். Yes, she stands alone in a crowd. முன்னர போதும், முதல்ல கதாநாயகியை சந்திப்போம். ஓகே. உங்களுக்கு ஹிந்தியே வராது. அப்டிகா மேகசின். ஆ பட்லியா? அபி பட்டையோ? அவர் குட் மேகசின் ஹே. ஐயோ ஹிந்தி கொலை பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கா? ஹிந்தியில என்ன கேள்வி? தப்பு தப்பா? ஏமா எந்த ஊருக்கு போற? மெட்ராஸ். ஓஹோ, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? மெட்ராஸ்ல யார் இருக்கா? பம்பாயில. அவருக்கு என்ன உத்தியோகம்? தனியாவா போற மெட்ராஸுக்கு? இல்ல, துணையோட தான் போறேன். ஆண் துணை, என் குழந்தை. வேணும் உங்களுக்கு நன்னா மூக்க உடச்சுட்டா. வேக போட்டா மறந்து தண்டவாளம் தானா? நான் எத்தனை தடவை தண்டவாளத்துல தலையை விட்டுருக்கணும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன். என் வாழ்க்கையில உள்ள நகைச்சுவை எல்லாத்தையும் என் கல்யாணம் பறிச்சுட்டு போயிடுச்சு. அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கேன்? மாவட தாண்டா விக்ரம் பரடி. அப்படின்னா தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி குண்டக்கல். நீ மாம்பழ ஜெல்லி சாப்பிட்டுருக்கியோ? நன்னா தூங்கினி அம்மா? பாத்தியோ அவனை தாலியை விடாம பிடிச்சிட்டு தூங்குறான். நானே தாலியை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அதுக்கும் சிரிப்பு தானே? என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை கொத்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சில முழிக்கணுமே? மட்ராஸ் போறேன்ட்டியா?
மருந்து படம் ஏன் எடுக்கிற? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போறேன். ஆ கரெக்ட். உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. கணவனோட வாழ்க்கை நடத்த பிரியம் இல்ல, ஆனா அவன் கொடுக்குற ஜீவனாம்சம் மட்டும் வேணும். அப்படித்தானே? ஓஹோ, அதுக்காக தான் இந்த பீடிய. கழுத்துல தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்தினி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவையா இருந்தாச்சு, அப்புறம் கழுத்துல தாலி என்ன? அதையும் அர்த்தரிஞ்சு இங்க போட்டு போயிட வேண்டியதானே? அது நாட்டின தாலி. கட்டினது நீங்களா இருக்கலாம், ஆனா வாங்கினது எங்க அப்பா. ஆயிரக்கணக்கில் பணக்கள் விளைச்சு அப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோடதான். என்ன நல்லா திட்டணும் போல இருக்கு அவனுக்கு. இல்ல, ஆசத்தீர் உங்களுக்கு கூப்பிடணும் போல இருக்கு. ஆசையோடவா? எப்படி? மிஸ்டர் ராமநாதன். என் பேரு சொல்றேன், உன் நாக்குசல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மென்ட் வாயில போட்டுட்ட மாதிரி விறுவிறுன்னு இருக்கு. ஆனா இனிப்பா இருக்கு. மிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துறேன். என்ன செக்கா? மிஸ்டர் ராமநாதன், எனக்கு ஜீவனாம்சமே வேண்டாம்னு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். பயப்படாதீங்க, எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். சீக்கிரமா சித்திர மாட்டேன். அதை எழுதி கொடு முதல்ல. குட் மார்னிங். ஏஎம் ஏரியா மேனேஜர், பிஎம் பப்ளிசிட்டி மேனேஜர், சிஎம் கான்ட்ராக்ட் மேனேஜர், இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்புறம் தான் ஜோலியை புரிஞ்சுக்கணும். என் பேரு ஜனார்தனன், எல்லாரும் ஜானி ஜானி என்று கூப்பிடும். அக்கௌண்டன்ட் ஏஎம் பாருங்க. இதை பாருங்கம்மா, அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தான், குழந்தைக்கு இல்ல. குழந்தையோட ரூமுக்குள்ள போயிடாதீங்க. உங்க தர்மசங்கடம் எனக்கு புரியுது, குழந்தைய நான் வச்சுக்கலாம். நீங்க போய் ஏஎம் பாருங்க. போங்க. இவன் அழுமா? எடா நீ அழுமா, அழுமா. உன் பேர் என்ன? பேன அவ்வளவா? ஹலோ சாரே, எனக்கு ஒரு அரைநாள் லீவு வேணும். என்னையா திடீர்னு லீவு? அது பெட்டன்னு ஒரு அவசரம். அதெல்லாம் முடியாது, வேலை எக்கச்சக்கமா கிடக்கு. அது அது ஒண்ணு பெரிய மனசு பண்ணணும் சார். எதுக்கு இப்ப அரைநாள் லீவு? அது அத்தியாவசியமான சொந்தம் காரியம். அப்படி என்ன சொந்த காரியம்? அது சொல்லித்தான் ஆகணும்னா. இத பாருங்கோ. ஐயே, கர்மம் கர்மம் என்னையாது? குழந்தை அவனுக்கு தெரியுமா? அதனாலதான் அரைநாள் லீவு கேட்டது. வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்தணும், பெஸ்ஸில் போக முடியாது, மத்தவங்களுக்கு அசௌகரியம், நடந்துதான் போகணும். முதல்ல போப்பா. தேங்க்ஸ். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. சாரம் இல்ல, குழந்தை என்ன இதெல்லாம் செய்யணும், அப்பதான் குழந்தை. இதொன்னும் இல்ல, இப்ப வீட்டுல போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுட்டு வரும்பா. அப்ப